வெல்கம் பேக் டு குளோபல் இன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நம்மளுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க கொஷின் என்ன அப்படின்னா, ஸோ அதில் ஒருத்தங்க கேட்டிருக்கிறத மட்டும் நான் பார்க்கலாம். நிறைய பேர் இதுதான் கேட்டிருக்காங்க. புவனேஸ்வரன் கேட்டிருக்காரு, கால் ஆப்ஷன் வாங்குவதற்கும் புட் ஆப்ஷன் விற்பதற்கும் என்ன வித்தியாசம், புட் ஆப்ஷன் விற்பதற்கு அதிக பணம் தேவைப்படுமல்லவா, விளக்கம் கொடுங்க ப்ரோ. ஓகே, நல்ல ஒரு கொஷின் தான். அதாவது பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூ சப்ஸ்கிரைபர் ட்ரேடிங்கை பற்றி புதுசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நான் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பேசிக்கான ஐடியா ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக புரியும், ரைட்டுங்களா? ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து ஆப்ஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 8th அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி வச்சுக்கலாம், சார்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், 110 ருபீஸ், 120 ருபீஸ், 130 ருபீஸ், 140 ருபீஸ், 150 ருபீஸ். ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே ஏறிட்டே போகுது, ரைட்டுங்களா? மார்க்கெட் வந்து இப்படி இப்படி போகுது. இந்த இடத்துல 130 ருபீஸில் நிற்கிதுன்னு வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? மார்க்கெட் வந்து 130 ருபீஸில் நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா பை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் ஆப்ஷனை பை பண்ணணும். நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க 150 வரைக்கும் போகும், உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க 150 வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், ஓகேவா? கால் ஆப்ஷனை பை பண்ண மேலே போக போக நமக்கு ப்ராஃபிட் வரும், ரைட்டுங்களா? கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் மேலே போனால். மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சோம்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். கீழே இறங்கும் அப்படின்னா புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணணும். சரி, 130 கீழே மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், சரிங்களா? ஆப்ஷனில் ரெண்டு விதத்துலையும் சம்பாதிக்கலாம். மார்க்கெட் மேலே போனாலும் கால் ஆப்ஷனை பை பண்ணி சம்பாதிக்கலாம், கீழே போனாலும் புட் ஆப்ஷனை பை பண்ணி ஏர்ன் பண்ணலாம், ரைட்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை மார்க்கெட் மேலே போகும், 130 150 வரைக்கும் போகும் அப்படின்னு நாம் டிசைட் பண்ணிட்ட பிறகு புட் ஆப்ஷனை செல் பண்ணாலும் ஓகேங்களா, மார்க்கெட் மேலே போக போக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ரைட்டுங்களா? ரைட். அதே போல் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கால் ஆப்ஷனை செல் பண்ணோம்னா, ஓகேவா, நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது வந்து புட் ஆப்ஷன் பை, கால் ஆப்ஷன் செல், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா செல் ஆப் மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட் கொடுக்கும், இது ரெண்டும் வந்து மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் கொடுக்கும், இது வந்து பை, புரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஆப்ஷனில் இது தான், ரைட்? அதாவது மார்க்கெட் ஆப்ஷன் பையிங், கால் ஆப்ஷன் பையிங்க்கும் புட் ஆப்ஷன் செல்லுக்கும் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பார்க்கலாம், சரிங்களா? இந்த 130 to 150 சடனாக மார்க்கெட் நல்ல மூமெண்டம் கொடுக்கணும், மார்க்கெட் வந்து சடனாக மூவ் ஆகணும், ஓகே? மார்க்கெட் அப்படி மேலே போயிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் கால் ஆப்ஷன் பை பண்ணும்போது. இதே நீங்கள் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே போகல, அதாவது இதே ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேஞ்சில் 130 to 140 இந்த இடத்துல இருக்குது, அதாவது 130 அரௌண்ட் இந்த ஏரியாவிலே நின்றுட்டுருக்கு, அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் இதே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்க ப்ரீமியம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும், ஓகே? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 100 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ அதோடைய லாட் சைஸ் வந்து 50 to 100, 5000 உங்களுக்கு எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரியில் கிடச்சிரும், யாருக்கு? புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு. ஒருவேளை மார்க்கெட் மேலே போகல அப்படின்னா, அதே இடத்துல நின்றுட்டுருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்த ப்ரீமியம் எல்லாமே
கரைஞ்சி போயிடும். அந்த டைம் டீகே அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஆக்சுவலி மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள் அன்சர்டனிட்டி, ஓகே. யாராலுமே எக்ஸாக்டாக இந்த ஒரு ஒரு 12 மணிக்குள்ளே இவ்வளோ பாயிண்ட் ஏறிடுன்னு யாராலும் கணிக்க முடியாது, ஓகேப்பா. மேலே போகுன்னு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் கண்டுபிடிக்கலாம், பட் எவ்வளோ வரைக்கும் போகணும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதுனால ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட், மார்க்கெட் மேலே போக கன்சாலிடேட்டாக ஆகிட்டு ரேஞ்ச் மார்க்கெட்டாக, அதாவது ரேஞ்ச் மார்க்கெட்னால் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் புட் ஆப்ஷனை செல் பண்ணும்போதும். புட் ஆப்ஷனை செல் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை தான் லாஸ்க் இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கினா தான் நமக்கு வந்து டிராஸ்டிக்கலாக கீழே இறங்கினா தான் நமக்கு லாஸ் கொடுக்கும். ஆனால் கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவோம், ஓகேங்களா. அப்போது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா. எனக்கு புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதுனால ரெண்டு அட்வான்டேஜ், ஒன்று மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட், அதே இடத்துல இருந்தாலும் ப்ராஃபிட். கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தால் மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் டிராஸ்டிக்கலாக மேலே போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட். அதே போல் தான் செல்லிங்கும், ரைட்டுங்களா. அதாவது மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அதே போல் புட் ஆப்ஷன் கீழே போனால் புட் ஆப்ஷன் சாரி கால் ஆப்ஷனையும் செல் பண்ணலாம், ஓகேங்களா. ஒருவேளை 130க்கும் கீழே போகும்னு நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் கீழே போகல, இதே இடத்துல நின்றுட்டுருக்கு, அந்த 120லேருந்து 130க்குள்ளார அந்த இதே சரௌண்டிங்கில் நின்றுட்டுருக்குனாலும் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி வந்து நீங்கள் கட்டின பணம் எல்லாமே போயிடும். ஒரு லாட்டுக்கு ஒரு 10,000 நீங்கள் கட்டியிருக்குன்னா அந்த 10,000 ஜீரோவாக மாறிடும் ப்ரீமியம். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்தாலும் ப்ராஃபிட், இதே இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்லேயும் ப்ராஃபிட் எடுக்கலாம், ஆப்ஷன் செல்லிங்லேயும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்டுட்ருக்காரு ஆப்ஷன் செல்லிங்கு நிறையா பணம் வேணுமே அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங்க்கு நிறைய பணம் வேணும். ஆப்ஷன் பையிங்க்கு ப்ரீமியம் மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோம். ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ஒரு லாட்டு எடுக்கிறோன்னா அந்த 15,000 மட்டும்தான் நம்ம கட்டப்போகிறோம், ஓகே. மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்ம 15,000 மட்டும்தான் நம்ம கட்டப்போகிறோம். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த 15,000 மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் ஆகும், வேறு எந்த பணமும் லாஸ் ஆகுது. ஆனால் ஆப்ஷன் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட் வந்து அரவுண்ட் 1 lakh rupees வருது. 1 lakh rupees நம்ம வந்து ஒரு லாட்டுக்கு பே பண்ணணும் ஆப்ஷன் செல்லர். ஆப்ஷன் பையர் அதே வந்து 15,000, 10,000 அந்தோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பைரியை பொறுத்து அது நமக்கு மாறும். அதுவும் எக்ஸ்பைரிக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி எடுத்திங்கன்னா 1,500க்குலாம் ஒரு லாட் கிடைக்கும், ஓகேங்களா. பட் ஆப்ஷன் செல்லர் நிறைய பணத்தை கொடுப்பாங்க, பட் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் செல்லருக்கு அதிகமாகவே இருக்கும். ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எல்லா டைம்லும் ஆப்ஷன் செல்லருக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் பையரை வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டெட் ரிஸ்க் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் செல்லருக்கு லிமிட்டெட் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி கிடையாது, அது தியரியில் தான் அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரோ ட்ரேடர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவாங்க, ஆப்ஷன் பையிங்கும் பண்ணுவாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் அதிகமாக பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி மார்க்கெட் அகேன்ஸ்டாக போனால் அவங்க பொசிஷன் அதுக்கு தந்தாப்பில் மாற்றணும்னு அப்படி அவங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி மார்க்கெட் ஹைலி வாலட்டிலிட்டி இருக்கிற மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு நிறையா லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 200-300 points மேலே ஏறும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஹியூஜ் லாஸ் கொடுக்கும், ஓகே. அன்லிமிட்டெட் லாஸ் கொடுக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் மார்க்கெட் எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா 100 points, 200 points, 300 points வயலண்ட்டாக மூவ் ஆகுமானா ஆகாது. 80-70% ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட்டாக தான் இருக்கும், ஒரே இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏதோ ஒரு டைம் தான்
டிராஸ்டிக்கில் மேலே இருக்கும், டிராஸ்டிக்கில் கீழே இறங்கும், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பையிங்லேயும் ப்ராஃபிட் எடுக்கலாம், ஆப்ஷன் செல்லிங்லேயும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணணும், சரிங்களா? ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கிறது, முதல்ல மார்க்கெட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கேன். ஓகே, அப் ட்ரெண்டில் போதா, டவுன் ட்ரெண்டில் வருதா, அல்லது ரேஞ்ச் மார்க்கெட்டில் போதா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ தான் ஆப்ஷன் பையிங்குள்ளார போகணும். ஒன்று அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் என்ட்ரி எடுக்கணும், அல்லது டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டில் வாங்கும்போது உங்களுடைய ப்ரீமியம் எல்லாமே கரைஞ்சிடும், சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து ஒரு நியூ சீரியஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷனை பற்றி பேசிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி சேஃபாக நம்ம வந்து பை பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம், ஆப்ஷன் செல்லிங்கில் எப்படி நம்ம சேஃபாக நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக லெஸ்ஸஸ் மோர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நம்ம போட்டிருக்க கேபிட்டலில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னாமோ ரிஸ்க் வந்து ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணோம்னா இட்ஸ் அ வெரி குட் ப்ரொஃபஷன். இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வெரி குட் ப்ரொஃபஷன் இது. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ட்ரெட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 6485 ருபீஸ் இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட். ஓகேங்களா? இன்னொரு 2 மினிட்ஸில் மார்க்கெட்டை எண்ட் ஆக போகுது. ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேன். அண்டில் தென், பாய், சி யூ, ஹாவ் அ கிரேட் டே.